மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் பக்கத்துல கேஎம்எஸ் ஐயர் டிஃபன் சென்டர் வீட்டுக்கு முன்னாடியே ஒரு சின்ன செட்டப் தான். 42 வருஷம் ஆறுது. காலம்பரம் 9:00 to 11:00 வரைக்கும் இட்லி பொங்கல் பூரி வடை. எவ்வளவு கூட்டம் நிக்கிறாங்க பாத்தீங்களா? பூரி கிழங்கு தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிடுங்க. எப்படி வீட்டுல சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. பொங்கல் இது பொங்கல் மாதிரி இல்லைங்க. இங்க ஒரு சட்னி இருக்கு. சட்னிலேருந்து எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வேற மாதிரி இருக்கு. இட்லி பாருங்க, ரொம்ப சாஃப்டாக சின்னதாக இருக்கு. தேங்காய் சட்னி, வடை, இந்த சாம்பார் காம்பினேஷனே வேற லெவலில் தான். ஊத்தா போவாங்கிருக்கேன். சூடோ சாப்பாங்க செமையா இருக்கு. Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் பக்கத்தில் கேஎம்எஸ் ஐயர் டிஃபன் சென்டர். லாஸ்ட்டாக மதுரைக்கு வந்தபோதே எடுக்கணும்னு ட்ரை பண்ணேன்னா அந்த டைமில் அவைலபிலிட்டிலையோ சம்திங் லைக் தான் நான் வந்து பண்ண முடியல. இப்போ வந்திருக்கோம். இது ஒரு வீடு மாதிரி இருக்குது, ஓகேங்களா? வீட்டுக்கு முன்னாடியே ஒரு சின்ன செட்டப் தான். அதில் ஒரே ஒரு கதவு இருக்குது. அந்த கதவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா இட்லி பூரி பொங்கல் வடை அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கொடுக்குறாரு. சின்னதாக இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ஸ்லாப் தான் இருக்குது. பக்கத்தில் வந்து கைகள் ஒரு கடை இருக்குது. நமக்கு தெரியும், நம்ம வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றதோட இந்த மாதிரி கடைகள் எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மன் டெம்பிள் கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நின்று பார்த்தாலே தெரியுது. ஸோ நம்ம நேராக போகலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்காருங்க. இட்லி வடை பொங்கல் பூரி ஆனியன் ஊற்றாப்போம் பொடி ஊற்றாப்போம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கவான் ஆரம்பிச்சது ஆரம்பிச்சது இது அடுத்த தெருவில் ஆரம்பிச்சிருந்தது. அப்பாவோட இருக்கும்போது அப்பா சேஷையர்னு பேர், என் பேர் கிருஷ்ணன். நான் அப்பாவோட 83லேருந்து இருக்கேன். இங்கே அங்கே 21 வருஷம் ஆச்சு. இங்கே வந்து 2002 வந்தோம். இங்கேயும் வந்து 21 வருஷம் ஆறுது. மொத்தம் இந்த தெருவில் 42 வருஷம் ஆறுது. அப்பாவோடது ஆரம்பத்தில் ஸ்வீட் காரை மட்டும்தான் வச்சுருந்தேன். அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் அந்த டிஃபன் ஸ்டால் ஆரம்பிச்சது. அதுலேருந்து டிஃபன் ஸ்டால் ஆரம்பித்தோன்னே எனக்கு இப்போதைக்கு பக்கத்தில் உள்ள இந்த தெருக்களில் உள்ள ஆள்கள் தான் கஸ்டமர்ஸாக இருந்தாங்க. இந்த யூடியூப்னு வந்ததுக்கப்புறம் தான் இப்போ வெளியூர்களிலேருந்து எனக்கு நிறையா கஸ்டமர்ஸ்கள் வருது. இது வந்து என்னென்னு கேட்டால் காலம்பரம் 9:00 to 11:00 வரைக்கும் இட்லி பொங்கல் பூரி வடை காலம்பரை. சாயந்தரம் ஒவ்வொரு நாளைக்கு மட்டும் மெனுக்கள் மட்டும் மாறும். தீங்கக்கிழமைனா சேமியாக்கு செடி, செவ்வாய்க்கிழமைனா ரவாக்கு செடி, புதன்கிழமைனா அடை சாம்பார், வியாழக்கிழமைனா வெள்ளையப்பம், வெள்ளிக்கிழமைனா சாம்பார் சாதம், சனிக்கிழமைனா அடை பூரி மசால். எனக்கு கொண்டு வர்றது இங்கே உட்காந்து வியாபாரம் பார்க்கணும். அதனால் நான் வீட்டிலேருந்து எல்லாமே செஞ்சு கொண்டு வர்றது தான். வீட்டில் ஒய்ஃப் எல்லாம் அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. நான் இங்கே வந்து செஞ்சு கொடுத்துருவேன். சாயந்தரம் மட்டும் எனக்கு ஒரு ரிலேஷன் பையன் தம்பி வருவான், அவன் மட்டும் பார்சலுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டுருக்கான். அது சாயந்தரம் 6:30 to 9:00 வரையும், காலம்பரை 9:30 to 11:00 வரையும். டெய்லியே வீட்டாள்கள் மாதிரி தான். இப்போ வந்து புதுசாக ஆள்கள் வருது. இந்த இப்போ பெங்களூர்லேருந்து வந்தேன், அங்கேருந்து வந்து யூடியூப்பை பார்த்துட்டு வந்தேன். இந்த இப்போ முதல்ல நியூஸ்லேருந்து வந்தார்ல, இப்போ அந்த யூடியூப்பை பார்த்துட்டு அவர் மாப்பிள்ளை சொன்னார்ன்ட்டு வராங்க. வீட்டிலேருந்து செஞ்சு வந்து இதில் பாக்ஸில் வச்சு தான் கொண்டு வந்துடுவேன் எல்லாத்தையுமே. இப்போ நம்ம காசு விட்டாலுமே இந்த இப்போ ஒரு கூட்டத்திலேயே ஒரு 13 ரூபா அப்படின்னு விட்டேன். இல்லை, நான் கொடுத்தது அதான் கொடுக்கறதுக்கு தான் ரெடியாக இருப்பாங்களே தவிர போகிறதுக்கு உண்டான இதுகள் கிடையாது. நமக்கடி மீனாட்சி படி இழக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கா. அந்த ஒரு இதுதான் கஷ்டப்பட்டு செய்யலை, இஷ்டப்பட்டு செய்யும் போது அது வந்து எல்லாருக்குமே ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது. மந்திரம் போட்டுண்டு தான் செய்வேன். அதாவது இது என்னன்னு கேட்டால் எதுக்காண்டி மந்திரம் போடுறோம் அப்படிங்கிறது வந்து மனசில் எவ்வளவோ சஞ்சலத்திலேருந்து வருவாங்க. சாப்பிட பொருள் வந்து நல்ல ஒரு இதுலாம் இருக்கும். அந்த மந்திர இதுகள் கேட்கும்போது மனசு அமைதியும் இருக்கும். சாப்பிட்டு போகும்போது ஒரு சந்தோஷம் இருக்குங்கிறதுக்காண்டி தான் அதையும் போகிறோம். நம்ம கேட்கறதோட அவங்களும் கேட்கட்டும். ஸ்ரீகாந்த், எங்கிருந்து வரீங்க? கேரளா, கேரளா திருச்சூர். நம்ம பார்த்து முன்னே ஒரு ஃப்ரெண்டு இருக்குது அங்கே, அவன் வந்து சாப்பிட்டாரு. அப்புறம் தான் சொல்லிட்டாரு, அதான் தேடி வந்து இங்கே வந்தது. நல்லா இருக்காது? நல்லா இருக்குது, நல்ல ஃபுட்டு. கோவிலுக்கு வந்தீங்களா? கோவிலுக்கு வந்தது ஃபர்ஸ்ட் டைம். பட் ஃபுட்டு நிறைஞ்சது மனசு நிறைஞ்சது. ஓகே, ஒ
ஓகே ஃபைனலாக நான் வந்து வாங்கிட்டேன். எப்பா சாமி எவ்வளோ நேரம் நின்று தெரியுங்களா? அதாவது நான் வரும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு தான் வந்து அவரோட ஷாப் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தால் மினிமம் ஒரு 10 to 15 minutes நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா தான் ஃபுட்டே கிடைக்குது. அது வந்து இவ்வளோ ஹரிபரியில் சின்ன கடை. ஸோ அவரும் என்ன பண்ணுவார், ஒரே ஆள் தான் எல்லாம் சமாளிக்கிறாரு. பூரி விட்ட சுட 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 அடுப்புலேருந்து இறங்கினோடனே நான் தூக்கிட்டு வந்துட்டேன். நான் கொஞ்சம் பொங்கல் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள் பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பொறி பொறியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இட்லி இருக்குது, வடை இருக்குது, 2 சட்னி இருக்குது, அண்ட் எல்லாம் ஒன்றா கலந்துருக்கேன். ஆக்சுவலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பூரியே சாப்பிட்ருவோம். ஆஹா அவ்வளோதான் அவ்வளோதான், எல்லாமே குட்டியாக இருக்குங்க. அந்த பூரி பூரி கிழங்கு நல்லாயிருக்கு. ஆனால் யூஸ்வலாக யோசிச்சு பார்த்தா என்ன மாதிரி தான் மக்களும் இருக்காங்க, ஒவ்வொருத்தங்களும் ஒரு கேட்டகரியில் இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இந்த கடை சின்ன கடை அப்படி இப்படின்னு இருந்தாலுமே எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க பார்த்தீங்களா. மக்களை பொறுத்தவரையும் நல்லா ஃபுட்டு கொடுத்தா எங்கே இருந்தாலும் தேடி வந்து சாப்பிடுவாங்க. அதுக்கு இந்த கடை ஒரு உதாரணம். பூரி மசாலா பெருசாக சொல்கிறது ஒன்றும் இல்லை, ஆனால் நல்லாயிருக்கு. என்ன சொல்கிறது, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. வீட்டில் இப்படி தானே செய்வாங்க, பெரியவங்க நிறையா இருக்குது. ஆனால் வீட்டில் செஞ்சால் நல்லா பெரிய பெரிய கிழங்காக இருக்கும், அவ்வளோ தான் வித்தியாசம். பூரிக்கு தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிடணும்னு எப்படி? ஆஹா பேஸ் மதுரையில் வெயில் போட்டு புலா புலான்னு புழக்குது. நான் நின்றுட்டுருக்கேன் லிட்டரலாக காலையில் வெறும் 9-10 மணி கூட ஆகல, ஊற்றிக்கிட்டே இருக்கேன் அப்படியே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டிஷர்ட்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு நனைஞ்சிருக்கு அப்படின்னா. பட் இருந்தாலும் லைட்டாக ஒரு காற்று அடிச்சுனு வச்சுக்கோங்களேன், அவடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கிரேட் அப்பா, காரமாக இருக்கு பாருங்க சட்னி. பச்சை மிளகாயும் பொட்டுக்களையும் நிறையா ஆட் பண்ணியிருக்காரு, தேங்காய் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பொங்கல், இங்கே இருக்கக்கூடிய தேங்காய் சட்னி. இது பொங்கல் மாதிரி இல்லைங்க, இட்ஸ் லைக் ரவா உப்புமா மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்குங்க. அது இதில் வந்து நிறைய மிளகு ஆட் பண்ணியிருக்காங்க, சீரகம்லாம் இருக்குது. பட் ஆனால் பொங்கல்னா இட்ஸ் லைக் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி சாந்தமாக இருக்கணும். ஒரு என்ன சொல்கிறது, இந்த களிமண் எடுத்து போட்டோம்னா இப்படி இப்படி விழுங்க டொப்புன்னு விழுங்கணும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ரவா உப்புமா வந்து கொஞ்சம் ட்ரையாக நான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. இஞ்சியில் ஆட் பண்ணியிருக்காங்க, தேங்காய் சட்னியோட சாப்பிடும்போது கொஞ்சம் காரமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வடை, குட்டி வடை கூடவே இங்கே ஒரு சட்னி இருக்குது, கார சட்னி மாதிரி சம்திங். சிலக்கு புதினா சட்னி மாதிரி இருக்குங்க. அது சட்னிலேருந்து எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற மாதிரி இல்லை, இவங்க ஏதோ இவங்களோட ஸ்டைலில் தான் பண்ணியிருப்பாங்க போல, என்னென்னு தெரில, நான் வேணா கேட்டு சொல்கிறேன். ஒரு மாதிரி பருப்பரு பருன்னு இருக்கிற மாதிரி இருக்குது அது கன்சிஸ்டன்சி. அப்படியே இட்லி, இட்லி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக சின்னதாக இருக்குது இட்லி. இதுவும் தேங்காய் சட்னி, வடை, இந்த சாம்பார் அப்படியே தொட்டு. இந்த இட்லியோட காம்பினேஷனே வேறு லெவல் தாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக ஐஆர்சிடிசியில் சாப்பிட்டேன் நான் அந்த வடை, எனக்கு பிடிக்கும் பிடிக்கும். ஐஆர்சிடிசி ஃபுட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்னு. ஆனால் ரீசெண்டாக நான் வந்து ஃப்ரம் வாணியம் பாடி டு இங்கேயும் வந்து அந்த வடை சாப்பிட்டேன். அப்பா செம்மையாக இருந்ததுங்க அந்த வடை. கேஸ் லாஸ்ட்டாக நம்ம ஊத்தாப்பம் வாங்கியிருக்கோம். ஊத்தாப்பம்னா வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் கல்தோசை மாதிரி இருக்குது. இதை வந்து அப்படியே நம்ம பிச்சுட்டு தேங்காய் சட்னி. நல்லாயிருக்குங்க, நல்லா மாவு சூடாக சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றது. இப்போ இதெல்லாம் இதெல்லாம் விட எனக்கு இந்த ஊத்தாப்பம் தான் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த இதெல்லாம் சாப்பிட்டலாம், இட்லி வடை கிட்ட எல்லாத்தையுமே தள்ளிட்டு எனக்கு இந்த ஊத்தாப்பம் மட்டும் சும்மா ஒரு 2 பீஸு ஒரு வடை வச்சு சாப்பிட சொன்னால் நான் சாப்பிட்டு போயிடுவேன். மேம் இதுதான் நல்லாயிருக்கு, கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன். நல்ல மாவு, இந்த புளிப்பாக இருக்கிற மாவுலாம் இல்லை, சூப்பராக இருக்கு. ஓகேங்க, ஃபைனலாக நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டோம், அவர் பேசுறீங்களான்னு பார்த்துருப்பீங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 to 45 இயர்ஸ் பக்கம் இருக்கிறாரு. ஸோ இது என்ன மாதிரி உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னா, உங்களுக்கு வயிற்ற வந்து கெடுக்காது. யூஸ்வலாக காலையில் நீங்கள் சாப்பிட்ற அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 மணிக்கு உங்கள் குடலை போட்டு அப்படி அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கக்கூடாது. அது நல்லாயிருக்கு, இது எல்லாமே ஹோம்மேட் ப்ரிப்பரேஷனுங்கிறனால இங்கே நம்பி சாப்பிட்லாம். எனக்கு இங்கே சாப்பிட்டதெல்லாம் விட அந்த ஊத்தாப்பம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அந்த கிரைண்ட் பண்ண மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெத்து மெத்து மெதுன் இருந்தது. இந்த மைசூரில் நம்ம வந்து இந்த மயிலாரி தோசைன்னு சொல்லுவாங்க, அது பார்க்குறத சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அந்த மாதிரி அந்த ஊத்தாப்பம் வந்து தும்முன்னு இல்லாமல் அந்த மாவெல்லாம் வந்து ஒரு மாதிரி அந்த புளிக்கிற மாதிரிலாம் இல்லாமல் நல்லா நீட்டாக இருந்துச்சு. மற்ற எல்லா ஐட்டமும் சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம். அண்ட் இந்த ஷாப்போட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் இருக்குது. இது எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் டெம்பிளோட கார் பார்க்கிங் இருக்குது இல்லைங்களா, அதிலிருந்து ஒரு 250 மீட்டர்ஸ்லேயே வந்து இந்த ஷாப் இருக்குது. ஸோ நாங்களே கூகுள் பார்த்து தான் வந்தோம். ஸோ நீங்கள் வந்து மதுரைக்கு பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே நீங்கள் கொஞ்சம் கூகுள் மேப் போட்டிங்கனாலே அப்படியே நேராக கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுரும்.
அண்ட் வெஜிடேரியன் வீடியோஸ் வந்து எடுக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம நார்மலான ஒரு வியூஸை விட ரொம்ப 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 பிலோ அவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணுறதுனால எடுக்கிறது இல்லை. பட் இதுக்கும் நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதோட சப்போர்ட் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் ரெண்டு மூணு பெரிய ஐடியாஸ்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் இன்னும் ஃபியூச்சரில் வரும். இன்னும் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸ்ரீனி அன்றாம் கண்ணன்.